தெபம் செய்வோம் ஆண்டு இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் தேவாதி தேவனாக இருக்கிறீர்கள் தாவை எங்களுடைய நினைவுகள் அல்ல அல்லாண்டு உம்முடைய நினைவுகளே இந்த நாளிலும் உலகத்தில் இருக்க எல்லா மக்கள் மேலும் இறங்கி காரியங்களை நடப்பிப்பதாக நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் தாவை எங்களுடைய நினைவு குறுகினது கத்தாவை உம்முடைய நினைவானது மேலானது எங்களுடைய நினைவானது கர்த்தாவே கீழ்த்தரமானது உம்முடைய நினைவானது பரிசுத்தமானது ஆண்டவரே எங்களுடைய நினைவானது சொற்பமானது உம்முடைய நினைவானது கர்த்தாவே வானத்துக்கும் மேலாக இருக்கிற நினைவாக இருக்கிறது இந்த நாளில் உம்முடைய நினைவுகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிப்பீராக இயேசு நொழியை வேண்டுகளை நடப்பீராக ஆமீன் கர்த்தருக்கு பெரிய மாறுகளே ஐம்பத்தி ஐந்து ஏசாயா ஐம்பத்தைந்து எட்டு என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒம்பது பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது எவ்வளவு அருமையான வார்த்தை அருமையான தம்பி உன்னை பற்றி உன் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற நினைவுகளை காட்டிலும் தேவனுக்கு அதிகமான நினைவுகள் உண்டு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தேவனுக்கு அழகான நினைவுகள் இருக்கிறது நீ நினைத்து ஒரு கம்பெனியில் போய் ஒரு கம்பியில் போய் சாதாரணமாக ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஒரு லட்ச ரூபா நீ சம்பாதிம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உன்னை பற்றி என்ன நினச்சிருக்காரு தெரியுமா உன்னை ஒரு தொழிலதிபராக கொண்டு வரணும்னு நினைக்கிறார் உன் சொந்த காலில் நிற்கணும்னு ஒன்று நினைக்கிறார் நீ நினச்சிட்டு இருக்கலாம் உன் பிள்ளையை என்ன செஞ்சிகிட்டு இருக்கலாம் ஒரு பத்து பவுன் இருபது பவுன் போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தள்ளி விடலான்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உன் மகள் எஸ்ஸரை பற்றி ஒரு அழகான நினப்பு வச்சுருக்கிறாரு அவள் ரொம்ப தேவனுக்கு பயந்த பிள்ளை அதனால் அவனுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு திருமணம் கொடுத்து அவளை ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆண்டவர் நீ நினச்சிட்டு இருக்கிறாரு ஆண்டவரை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்கானா இந்த ஆண்டுலேயாவது ஒரு குடிசை வீட்டுக்கு நம்ம போயிடலாம் எப்படியாவது போயிடலான்னு நினைக்கிறார் ஆனால் ஆண்டவர் இந்த இதுவரைக்கும் எதுக்கு காலதாமதம் பண்ணார் தெரியுமா உனக்கு நல்ல ஒரு பெரிய வீட்டை போட்டு கொடுக்கணும் அது எப்படியா நடக்கும் எனக்கு இவ்வளோதான வருமானம் உன் நினைவுகள் ஆண்டருடைய நினைவுகள் அல்ல ஆண்டவர் நினைச்சா ஒரு கடலை வச்சு அப்படியே ஓடிக்கொண்டிருக்க கடலை அப்படியே கன்னியாகுமரி கடலை வச்சு போக பண்ண முடியும் ஆண்டவர் நினச்சா அந்த கடல் சீட்டை அடித்து அப்படி ஊருக்குள்ளே வர பண்ண முடியும் இவர் தாய் கர்த்தர் நீ நினச்சிக்கிட்டு இருக்கா நான் வீட்டை விட்டுட்டு நான் எப்படி பெரிய வீடு போட முடியும் வாடகை வீட்டிலேருந்து எப்படி நான் சொந்த வீட்டுக்கு வர முடியும் தேவனாலே முடியும் ஆண்டவர் சொல்கிறாருயா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுக்கு விட்டுருயா அவருடைய காரியத்துக்கு விட்டு தொழிலில் தொடங்குறக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்க எத்தனை மனுஷன் நீ ஒளிஞ்சு போகும்னு நினச்சாலும் ஆண்டவர் ஒருத்தர் நினச்சா நீ வாழணும்னு நினச்சா நீ வாழ்ந்து தான் ஆவா நீ அந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சா நீ இருந்து தான் ஆவா யாராலே ஒன்றை பொடுங்க முடிய நீ தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தா நீ வாழாட்டிக்கிட்டு கொம்பு ஆட்டிக்கிட்டு மினிக்கிக்கிட்டு எட்டு மணிக்கு நீ உன்னுடைய ஃபேக்ட்ரியில் இருக்க வேண்டியவே பத்து மணிக்கு காலையில் திருப்பிட்டு வந்து உட்காந்து அங்கே திருப்பி போயிடும் நீ தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்து முதல் தொழிலாளியாக நீ உட்காந்து வேலை செய்வாய் ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆக கத்தருக்கு பிரியமார்களே ரெண்டு விதமான நினைவுகளை இங்கே கொடுக்குறார் நம்முடைய அறிவு ரொம்ப கம்மியானது சொற்பம்பது ஆண்டவருக்கு அப்படி இல்லை எட்நூற்றி நாற்பது கோடி மக்கள் மூளை ஆண்டவருக்கு இருக்குது உனக்கு வாண்ட இருக்க கொஞ்சோளம் போல தான் இருக்குது எட்நூற்றி நாற்பது கோடி மக்களை படைச்சு வச்சு ஆடு மாடை படைத்து வச்சு இந்த வானத்தெல்லாம் படைச்சு வச்சுருக்காரு அவருக்கு எவ்வளோ மூளை இருக்கும் ஐயா அவர்கிட்ட உன் மூளை வச்சு அங்கே ஆட்டிக்கிட்டு இருக்காத ஆண்டவர்கிட்ட என் பொண்டாட்டி போட்டு உதைக்க தான் செய்வேன் என் பொண்டாட்டியிட்ட பேச தான் செய்வேன் என் மாமனாரை வந்து தான் நிற்பேன் 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 நிற்காத விழுந்துருவா பொத்துனி ஒரு நாள் விழுந்துருவா அன்னே தூக்கி நிறுத்த ஆள் இருக்காதியா ஆக கர்த்தருக்கு பிரியுமார்களே வேதம் என்ன சொல்கிறது பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஐயா லாபான்னு ஒரு மனுஷன் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்குறான் ஐயா ஆதி ஆமத்தில் ஆதி ஆமத்தில் பார்க்கும்போது இருபத்தெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ஸ்டோரி வருது ஐயா அந்த லாபானுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் அவன் ரெண்டு அழகான பெண்ணை பெற்று போட்டிருந்தான் ராகில் ரேயால்னு அந்த கண்ணை பார்த்து யாக்கோ போய்ங்கிற விழுந்து விழுந்து ஐயா சரி விழுந்து ஐயா ஒரு பைசா டைவர்ட் கொடுக்காம அவன் ஐயா உட்டியா அவன் பன்னிரெண்டு பிள்ளை பெற்று போட்டிருக்கான் லாபானுக்கு பேர பிள்ளைகள் ஆனாலும் பாருங்கள் இந்த லாபான் இந்த பொல்லாத பணம் என்ன அவை கழுப்பு உள்ள குட்டி தான் உனக்கு கருப்பு நேர குட்டி தான் நான் ஆண்டவர் மேலே பார்த்துட்டு அந்த குட்டியை போட வைக்கிறார் அடுத்த வருஷம் பார்க்குறான் ஐயோ யாக்கோப்புக்கு இவ்வளவு பெருகி போச்சா வைத்திருச்சல் அடுத்த அப்போ ஏதோ சொல்லி பார்க்குறான் தேவன் அவனோடு கூட இருந்ததுனாலே உன் நினைவு லாபானே உன் நினைவுகள்லாம் ஒன்று ஆகாதையா சாமியல் ராஜை கொண்டு வர்றானா ஆண்டவர் கொண்டு வந்துட்ருக்கார் ஐயா அமுக்கலான்னு பார்த்தா ஐயா தொலைஞ்சி போவான்னு பார்த்தா ஐயா ராஜா ஜாய் டிவியில் பேச வைக்கணுங்கிறது தேவனுடைய திட்டமாக இருந்தது யா நீ உயர்த்துக்கிட்டே இருக்கார் ஐயா நீ என்னத்தையா சொல்கிறது மனசே நீ என்ன ஒரு மனுஷன் ஐயா நீ என்னத்த குமாராக இருந்தாலும் ஒரு மனசே தானே ஐயா நீ என்ன ரெண்டு நிமிஷம் அங்கே வந்து ஒரு கவிதை படிக்கிறதுக்குள்ளே நான் இன்றைக்கி தேவன் ஓய்த்திருக்கிறார் நீ நான் நிற்க வேண்டியதானே ஆக கருத்து பிரியமானவர்களே இந்த உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார் ஜம சேபோம்மா எங்களை வாழ வைக்கிற தவுப்பனே உமை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கருத்தாவே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நினைக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளில் ஒவ்வொரு மனிதனை பற்றியும் உங்களுடைய நினைவுகள் நிறைவேறுவதாக ஆசீர்வாதமாக நிறைவேறுவதாக இயேசுனுடைய நிலையாக நிலப்பிதாக ஆமேன் ஆமேன்